அனைவருக்கும் இனி வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் டெய்லியுமே ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி ட்ரெண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத லைவாக அனலைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நியூ நண்பர் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலரான ஒரு கைடன்ஸோட ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கட்டும். இது நம்மளோட சேனல் நேம். டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி இண்டிகேட்டரை வச்சு இன்றைக்கி ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற லைவாக அனலைஸ் பண்ணுறோம். ப்ளஸ் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் வீடியோ அப்லோட் பண்ணுறோம். சரிங்களா, தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். சரி, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டி செக் பண்ணிடலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 100% நம்மளுக்கு ஒன்லி பைக்கு தான் ப்ரிஃபரன்ஸ். அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. டெய்லியில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் எல்லாமே பியூர் பாயிண்ட் ப்ரைஸ் மேலே சூப்பர் டென்னு ADX எக்ஸ்டர்னரி பை சான்ஸ். இப்போ 15 minutes ஸ்ட்ராட்டஜி இதே கண்டிஷன் வந்து 15 minutes அப்ளை ஆகுதா. பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் ட்ரெண்ட் க்ரீனு ADX பை சான்ஸ் தாராளமாக பை பண்ணிக்கலாம். 40-800 பிரேக் அவுட் ஆச்சு. நம்மளோட அடுத்த டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 41-200 41-700 இதுதான் நம்ம இந்த வாரத்தோட நம்மளோட டார்கெட்டு. சரி, இப்போ 15 minutes கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்து 5 minutes வச்சு நம்ம தாராளமாக என்ட்ரி எடுத்துக்கலாம். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சரிங்களா, அப்போ நீங்கள் எடுக்கிற ரிஸ்க்கு 41-200 ஆல்மோஸ்ட் நம்ம ட்ரேட் ஆகிற ப்ரைஸ்லேருந்து ஒரு 300-400 பாயிண்ட்டுக்குள்ளே நம்ம எடுத்தோம்னா ரொம்ப நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணலாம். சில நேரத்தில் வந்து அவுட் ஆஃப் மணியில் நம்ம ட்ரேட் பண்ணுறப்ப உங்களுக்கு ப்ரீமியம் குறைஞ்சிடும். அது என்னன்றத 12 PM ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் பார்க்கலாம். சரி, இப்போ உடனே என்ட்ரி எடுக்கலாமா? வெயிட் பண்ணுங்கள், ஒரு 15 minutes கழித்து நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். சரிங்களா, பேங்க்கை பொறுத்தளவுக்கு 100% ஒன்லி பைக்கு தான் ப்ரிஃபரன்ஸு. அடுத்து நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு டெய்லியில் பார்க்கலாம். ட்ரெண்டை பொறுத்தளவுக்கு செல் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. லாஸ்ட் வீக்கில் ஆல்மோஸ்ட் 40 பாயிண்ட் டார்கெட் அச்சீவ். இது லாஸ்ட் வீக்கில் 703 பிரேக் அவுட் ஆச்சுன்னா 740 டார்கெட் சொல்லியிருந்தோம். அது முடிஞ்சிருச்சு. இப்போ அதுக்கான ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்துக்கிட்டு இருக்கு. சரி, இந்த இடத்துல என்ன சார் பண்ணலாம்? இப்போ பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸ் இருக்குது, ADX சப்போர்ட் இல்லை, சூப்பர் ட்ரெண்டு ஆல்மோஸ்ட் க்ரீனில் தான் இருக்குது. இப்போ 15 minutes ஸ்ட்ராட்டஜி. 15 minutes இப்போ இந்த இடத்துல என்ன சார் பண்ணலாம்? பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் ட்ரெண்ட் ஆல்மோஸ்ட் கிரீன், ADX ஸ்ட்ரென்த்தும் ஸ்ட்ராங்கான பையிங் ஸ்ட்ரென்த். இப்போ 15 minutes வச்சு பார்த்தாச்சு. அடுத்து 5 minutes 5 minutes வச்சு பார்க்குறப்ப கண்டிஷன் கரெக்டாக இருக்குது. அப்போ எதுக்கு மேலே சார் பை பண்ண போகிறோம்? 669 மேலே நம்ம தாராளமாக பை பண்ணிக்கலாம். டார்கெட்டு 697 வரைக்கும் தான் போகும். அதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவு. சரிங்களா, இருந்தாலுமே நம்ம ட்ரெண்டு வந்து டவுன் ட்ரெண்டில் பை எடுக்கிறோம், மினிமம் ப்ராஃபிட்டில் வெளியில் வந்துடணுங்கிறது நம்மளோட கண்டிஷன்ஸ். சரிங்களா, அப்போ 669 மேலே போச்சுன்னா நீங்கள் தாராளமாக பை பண்ணிக்கலாம். 77-87-97 இதுதான் நம்மளோட டார்கெட் நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு. சரிங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரூடாயில். இப்போ க்ரூடாயிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி மைனஸில் ஓப்பன் ஆகிருக்கு. சரி, இப்போ ஃபஸ்ட்டு டெய்லியில் நம்ம செக் பண்ணிடுறோம். இப்போ டெய்லியில் வந்து பார்த்திங்கன்னா பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே தான் ப்ரைஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? செல்லுக்கு ப்ரிஃபரன்ஸ், அதாவது ப்ராஃபிட் புக்கிங் மார்க்கெட்டில் மினிமம் ப்ராஃபிட்டில் வந்தோம்னுங்கிறது நம்மளோட ரூல். சரிங்களா, சரி, இப்போ பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு சூப்பர் ட்ரெண்டு ரெண்டு ADX ஸ்ட்ரென்த்து செல்லிங் ஸ்ட்ரென்த்தில் இருக்குது. இப்போ 15 minutes நம்ம பார்க்குறோம். பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே இருக்குது. அப்போ எதுக்கு கீழே சார் செல் பண்ணலாமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 6940 கீழே நம்ம ஒரு செல் சான்ஸை எடுத்துக்கலாம். தப்பு இல்லை, 6940 கீழே ஒரு செல் சான்ஸை எடுத்துக்கலாம். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது மார்க்கெட்டு. நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு பை சான்ஸ் கொடுத்துருந்தோம். எதுக்கு மேலே? 6920 மேலே ஆல்மோஸ்ட் நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் ரேஞ்சு மூலம் ட்ரேட் ஆகி இறங்கிடுச்சு. சரிங்களா, இப்போ இந்த இடத்துல என்ன சார் பை சான்ஸை எடுக்கலாம்னா 7020 மேலே போச்சு அப்படின்னா நம்ம ஒரு பை சான்ஸ் எடுத்துக்கலாம். சரிங்களா, 6940 கீழே வந்துச்சுன்னா செல் சான்ஸ் எடுத்துக்கலாம். ஸ்டில் ட்ரெண்டை பொறுத்தளவுக்கு நேச்சுரல் கேஸும் க்ரூடாயிலும் டவுன் ட்ரெண்டு தான். அதில் இப்போ நடக்கிறது ப்ராஃபிட் புக்கிங். அப்போ மினிமம் ப்ராஃபிட்டில் வெளியில் வந்துடணும். சரிங்களா, ஆனால் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 100% ஓன்லி பை சான்ஸ். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதேமாதிரி நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்ம தெளிவாகவே சொல்லியிருந்தோம், 18000 பிரேக் ஓடுச்சுன்னா 18450 வரைக்கும் டார்கெட் இருக்குது. ஏன்னா டெய்லியில் வச்சு பார்க்குறப்ப உங்களுக்கு எக்ஸ்ட்ரனரி பை சான்ஸ். அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் டென்னுக்குறேன்னு ADX பை சான்ஸ் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாக தான் நம்ம பார்க்குறோம். 90 பாயிண்ட் வரைக்கும் இன்றைக்கி கேப்பில் ஓப்பன் ஆயிருக்கு. இன்றைக்கி போன ஹை 18-45 பிரேக் அவுட் ஆச்சுன்னா மீண்டும் நம்ம சொல்கிறோம், 400 பாயிண்ட் வரைக்கும் ஏறுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும். சரிங்களா, இந்த ஆப்ஷன்ஸ்லாம் எந்த ஆப்ஷன்ஸ் எடுத்து வைக்கலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். 12 PM ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். வாழ்த்துக்கள், நன்றி.